என்னுடைய பேர் அப்துல் அமீர் முகமட் அத்தீஃப். நான் இப்போ வந்துட்டு ஜாயிரா காலேஜில் படிச்சுட்டிருக்கேன். முதல் வந்துட்டு அல்ஹிலால் ஸ்கூலில் படித்தேன், இப்போ ஜாயிராவில் படிச்சுட்டிருக்கேன். அடுத்து வந்துட்டு நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், இன்வென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு மாஸ்க் ஒன்றும் மெடிசின் ஒன்றும், COVID-19 மாஸ்க் ஒன்றும் COVID-19 சொல்லி மெடிசின் ஒன்றும் கண்டுபிடிச்சிருக்கேன். மெடிசின் கண்டுபிடிச்சதுக்கு வந்துட்டு எங்களோட ஆன்டி வந்துட்டு டாக்டர், ஆயுர்வேதிக் டாக்டர், அவங்களும் மற்றது எனக்கு வந்துட்டு சனுஸ் டாக்டர் மரா, எங்களோட ஸ்கூல் பிரின்சிபல் ஜாயிரா காலேஜ் பிரின்சிபல் எம்ஏஜ் ஆஃபீஸர் வந்துட்டு எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ரிசர்ச்சை, இந்த மெடிசினை வந்துட்டு ரிசர்ச் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஆனாலும் அந்த ரிசர்ச் இன்னும் நடக்கலை. இந்த ரிசர்ச் வந்துட்டு இன்னும் அந்த கவர்மெண்ட் வந்துட்டு எந்த மெடிசினை வந்துட்டு ரிசர்ச் பண்ணலை. அடுத்து வந்துட்டு நான் இப்போ ஒரு மெடிசின் இது மாஸ்க் ஒன்று கண்டுபிடிச்சேன். மாஸ்க்கை வந்துட்டு டாக்டர்ஸ் மாதிரி போடையிலும் COVID-19 டாக்டர்ஸ்க்காண்டியே COVID-19 டாக்டர்ஸுக்கும் பேஷண்ட்டுக்கும் சொல்லி கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்து வந்துட்டு எனக்கு இந்த மெடிசினை கண்டுபிடிக்கிறதுக்கு என் ஃபேமிலி எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்க. பேரண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் வந்துட்டு இப்போ அதிகமாக பரவிட்டிருக்கிறதால அடுத்தது டெல்டாவும் இப்போ பரவி கொண்டிருக்கு. அந்த வகையில் டெல்டா கொரோனா எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டி நான் அப்படி ஒரு மாஸ்க் ஒன்று கண்டுபிடிச்சிக்கேன். இந்த மாஸ்கில் வந்துட்டு இந்த மாஸ்க் போட்டோன்னே ஹெல்மெட் மாறியும் தலையில் இப்படி போட்டுக்கொள்ளையிலும், தலையில் போட்டோன்னே மாஸ்க் போட தேவையில்ல, இதை மட்டும் போடையிலும். அடுத்து வந்துட்டு இது டாக்டர்ஸ்மாக இருக்கும், COVID-19 இதில் வேலை செய்கிற டாக்டர்ஸ்மாக இருக்கும், அடுத்த பேஷண்ட்டுக்கும் தான், COVID-19 பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் கண்டுபிடிச்சிக்கேன். அந்த வகையில் டாக்டர்ஸ் மாதிரி வந்துட்டு எப்படி இதில் ஸ்விட்ச் இருக்குது, இந்த ஸ்விட்சை போட்டோன்னு லைட் இருக்கு, லைட்டை போட்டு பார்த்துக்கொள்ளையிலும் யார் பேஷண்ட்டை பார்க்கலும். அடுத்து வந்துட்டு இதில் ஃபேன் இருக்கு, ஃபேனை வந்துட்டு ஃபேன் போட்டோன்னு, ஃபேனை போட்டோன்னு சுத்தமான காற்று உள்ளுக்கு வரும், அசுத்தமான நம்மளோட மூச்சு இது எல்லாம் வெளியில் போகும். அடுத்து வந்துட்டு உள்ளுக்கு எமர்ஜென்சி பேட்டரி ஒன்று, எக்ஸ்ட்ரா பேட்டரி ஒன்றுமே இருக்கு. எமர்ஜென்சி எக்ஸ்ட்ரா பேட்டரியை வந்துட்டு போட்டோன்னு இந்த பேட்டரி யூஸ் ஆகலாட்டி அடுத்த பேட்டரியில் யூஸ் ஆகலும், இந்த பேட்டரி வந்துட்டு ரீசைக்கிள் பண்ணியலும், பேட்டரியை வந்துட்டு சார்ஜ் பண்ணியலும், அடுத்தது பேட்டரியை நம்ம கழட்டி வச்சுட்டு வேறு பேட்டரி வாங்கியும் போடையலும். அடுத்து வந்துட்டு இது ஒன்றும் ஒர்க் ஆகலன்னு சொன்னால், லைட் ஒன்றும் ஒர்க் ஆகலன்னு சொன்னோன்னு இதுலேயும் லைட்லேயும் ஒரு எமர்ஜென்சி லைட் இருக்கி மேலுக்கு இருக்கி, இந்த லைட்டையும் போட்டுக்கொள்ளையிலும். அடுத்து வந்துட்டு ஃபுல் கவர், இது மீடியம் சைஸ், ஸ்மால் சைஸ், எக்ஸ்எல், லார்ஜ்ன்னு சொல்லி ஒவ்வொரு சைஸ் இருக்கு. அடுத்து வந்துட்டு இது கழிவு பொருட்களையும் இந்த பொருட்களையும் வச்சு தான் கண்டுபிடிச்சிக்கேன். என்னது யூஸ் ஆகிற பொருட்கள் கடையில் வாங்கி அடுத்து செஞ்சு தான் கண்டுபிடிச்சிக்கேன். அமௌண்ட் வந்துட்டு 3500 வருது, 3500 வந்துட்டு ஃபுல் இது கவர் பண்ணி எல்லாம் செஞ்சு எடுக்கிறதுக்கு. அடுத்து வந்துட்டு இதை போட்டுக்கொண்டால் இதை போட்டுவிடும் எங்கேனாலும் போயிலும், டாக்டர்ஸ் மார் மட்டும்தான், டாக்டர்ஸ் மாருக்கும் COVID-19 பேஷண்ட்டுக்கும். COVID-19 பேஷண்ட் வரக்குள்ளே இந்த லைட், இந்த லைட் ஒன்றும் வராது, இந்த இது மட்டும்தான் வரும், உள்ளுக்கு வர மோட்டர் மட்டும்தான் வரும். மோட்டர் வந்துட்டு சுத்தமான காற்று, அதுக்கு வேண்டி மோட்டர் மட்டும்தான் வரும். அடுத்து வந்துட்டு இதை ஹெல்த் மினிஸ்டர், இந்த ஹெல்த் சாரி ஹெல்த் இதில் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறார்கள் எல்லோரும் போட்டுக்கொள்ளையிலும். இது ஃபுல் கவர் பண்ணி எல்லாம் இதையிலும், கிட் போடுறாக்கள் மட்டும்தான் இந்த டாக்டர்ஸ் மாரில் கிட் போடுறாக்கள் மட்டும்தான் இந்த இது போடையிலும், COVID-19 கிட் போட்டால் தான் இந்த மாஸ்க் போடையிலும், இல்லாட்டி சும்மா போட்டுக்கொண்டு போயிடலாம். இதில் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் நீக்கி, பின்னுக்கு வந்துட்டு பின் சைடுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒண்டிக்கி, மேலுக்கு மேல் சைடில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நீக்கி, இதை அப்படி வச்சுட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொடுத்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொடுத்துட்டு அப்படி தலையில் போட்டுக்கொண்டா செய்யும், இப்படி போட்டுக்கொள்ளேன். அடுத்து இது வந்துட்டு எல்லோரும் போடையலாம், கிட் போடுறாக்கள் மட்டும்தான் இந்த மாஸ்க்கை போடுவேன். இந்த மாஸ்க் கண்டுபிடிச்சதுக்கு நான் காரணம் என்னென்னு சொன்னால், டெல்டாப்பை அதிகமாக பரவி கொண்டிருக்கி, அதாவது டெல்டான்னு சொன்னால் இந்தியாவில் பரவி எல்லோரும் அங்கே இருந்த இடத்துலையே மரணிக்கிறாங்க. அந்த மரணிக்கிறதை குறைக்கிறதுக்காகவும், இலங்கையிலையும் இப்படி ஒரு அபாயம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டும், உலகம் முழுக்கையும் ஒரு அபாயம் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இந்த மாஸ்க் கண்டுபிடிச்சிக்கேன்.